வணக்கம். நம்முடைய திரையுலக நண்பர், நகைச்சுவை நடிகர், குழந்தை உள்ளம் கொண்டவர், எவருக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எப்போதும் எண்ணுவதோடு செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு நண்பர் திரு மயில்சாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அந்த நாள் நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால ஒரு ரெண்டு முன்னாளாக இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப பழக்கமான ஒரு நண்பர். அவர் படங்களில் மட்டும் இல்லை, முத முதல்ல அவர் வந்து மக்களிடையே பிரபலமானது அப்படின்னா அவர் குரல் மூலம்தான். முதல்ல கேசட் வெளியிட்டு அதில் மிமிக்ரி மூலமாக மக்களை போகிற கவர்ந்த ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு. அதே போல் திரைப்படத்தில் அவர் நடிக்க வந்தபோது தாவணி கனவுகள்லேயும் என்னுடைய இணைய நண்பர் திரு பாண்டியராஜன் அவர்கள் இயக்குனர் நடிகர் அவருடைய அந்த கன்னிராசி படத்துலையும் தான் நம்ம முதல்ல அவரை பார்ப்போம். அதில் கூட அந்த பலசரக்கு இதை தூக்கிட்டு வருவார். இது யார் வீட்டுக்கடா அப்படின்னு கேட்பார் கவுண்டமணி. இங்கே தான் உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு நிற்பார். அப்போ தான் அதில் கூட சொல்லுவார், சூப்பு நல்லா இருக்கானுன்னே நீ வந்த பிறகு தான் மாப்பிள்ள உங்கள் அக்காவுக்கு சூப்பு வைக்க தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார். அப்படி அறிமுகமாகி வந்தவர். அப்புறம் தொடர்ந்து கமல் அவர்களுடைய அபூர்வ சோதர் படத்தில் அந்த அவருடைய நண்பராக வருவார். அந்த குழுவோடு டான்ஸ் எல்லாம் போட்டு பின்னுவார். அப்புறம் சூப்பர் ஸ்டார்களுடைய உழைப்பாளி படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு குழுவே எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. இதே போல் எல்லாரோடையும் சேர்ந்து எந்த கதாநாயகனாக இருந்தாலும் சரி, எந்த காமெடியனாக இருந்தாலும் சரி, உதாரணமாக விவேக்கும் இவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி, வடிவேலும் இவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி, இது எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆட்டோவில் ஏறி ராமேஸ்வரத்துக்கு போவார் பாருங்க. அடையாப்பா, நான் ராமேஸ்வரத்தில் மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போகிறோம். அந்த குடிகாரர் வர்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியாது. I am biggest request. இவர் இயல்பிலேயே எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா எம்ஜிஆர் மீது ரொம்ப பற்று கொண்டவர். எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அள்ளி கொடுக்கறதுலையும் சரி, யாருக்கு உதவி செய்யறதுலையும் சரி, அப்படியான ஒரு பண்புள்ளவர். இப்போ ஏதோ ஒரு இதுக்கு விசேஷத்துக்கு நான் வந்து பத்திரிகை கொடுத்தப்போ உடனே எனக்கு ஒரு மோதிரத்தை போட்டு விட்டார். நான் பயந்து போனேன். ஏங்க இது வந்து நீங்கள் அங்கே செஞ்சால் பரவாயில்லைன்னு. இல்லைங்க, இதெல்லாம் அப்பப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவருடைய பையனுடைய திருமணத்துக்கு, முதல் பையனுடைய திருமணத்துக்கு நான் போக முடியலை. ரெண்டாவது பையனுடைய திருமண வரவேற்புக்கு போய் அவரை பார்த்து அந்த இதை செய்முறை செஞ்சுட்டு வந்தப்போ சொன்னேன், நான் இப்படி ஒரு நண்பரை நான் பார்த்தது இல்லைங்களா அப்படின்னு. இல்லையா, இதெல்லாம் கடவுள் நம்ம கொடுக்குறாருயா, செய்யணும் அப்படிம்பார். அதே போல் இந்த வெள்ளம் வந்த போதும் அவர் செஞ்ச உதவி, சுனாமியின் போது அந்த உதவி செஞ்ச நடிகர்கள் அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சது, இதெல்லாம் காட்டில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, 2003 என்னை முத முதல்ல அமெரிக்காவுக்கு கூப்பிட்ட போது நான் அப்போ எல்லோரும் போகிறோம், ஒரு பெரிய கலைக்குழுவினர், ஐயா சலமன் பாப்பையா வராரு, மணிவண்ணன் வராரு, ஸ்னேகா வர்றாங்க, எல்லாரோடையும் போகிறோம். அப்போ இந்த விமானத்தில் நாங்கள் எல்லாம் பயணப்பட்ட போது, அடையப்பா இந்த பக்கம் மயில்சாமி, இந்த பக்கம் மணிவண்ணன், பின்னாடி ஐயா சலமன் பாப்பையா, அந்த பக்கம் எல்லோரும், அந்த விமானமே குலுங்கி சிரித்த மாதிரி இருந்தது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி, வியப்பு. அப்புறம் ஜெர்மனி தாண்டி ஃப்ளைட்டு நாங்கள் மாறி போகிறப்ப எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. உடனே நான் போய் அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட் என்னமோ கேட்டேன். அங்கிட்டலாம் ஆங்கிலம்லாம் பெருசாக பேச முடியாது, ஜெர்மன் இது லுப்தான்ஸா விமானம். அப்புறம் வந்துட்டேன், என்னன்னு கேட்டார் மயில்சாமி. காஃபி கேட்டேன், அவங்களுக்கு புரியல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னேன். இந்த இருங்க அப்படின்ட்டு இவர் போனார். போயிட்டு ஒரு இது கப்பு நிறைய மில்க் வாங்கிட்டு வந்துட்டார். எப்படிங்க உங்களுக்கு ஜெர்மன் பாஷா ஆங்கில பாஷான்னு தெரியுமாண்ணே, நீங்கள் வேறு, எனக்கு தமிழ் தான் தெரியும், எந்த மொழியும் தெரியாது, அப்புறம் எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். எல்லாம் நம்ம கை வந்த கலை தான் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அம்மாட்ட போய் என்ன பண்ணியிருக்காரு, யார்கிட்ட அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட்டை போன உடனே மில்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்படி சொன்னாரா அப்படின்னாரான். உடனே அந்த அம்மா அதை ஊற்றி கொடுத்துருச்சான். இதே மாதிரி தான் உலகம் முறை சுற்றி வரேன் அப்படின்னாரு.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். அமெரிக்காவில் அந்த அதே பயணத்தில் மேடையில் எனக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்பட்டது. நாடகம் நடத்த முடியாமல் அந்த மைக் செட்டு ரிப்பேர் ஆனப்போ என்னைய பேச சொல்லி ஸ்க்ரீனை போட்டாங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் அதை சமாளிக்கிறப்ப மயில்சாமி அவர்களை தான் கூப்பிட்டு என்ன பண்ணேன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் எம்ஜிஆர் மாதிரி மிமிக்ரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் எம்ஜிஆர் மாதிரி மிமிக்ரி பண்ணதோடு என்ன பண்ணார், கீழேருந்து ஒரு பெரியம்மா போய் இப்படி கட்டிப்பிடிச்சி மேலே கூட்டு வந்துட்டார். பயங்கரமான கைதட்டு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து அவ்வளோ நல்லா இது பண்ணது. அதே மாதிரி பல இடங்களில் நான் அவரை சந்திச்சிருக்கேன், பார்த்து பேசியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். எங்களுடைய மதுரையினுடைய நகைச்சுவை மன்ற வெள்ளி விழாவுக்கு நாங்கள் மயில்சாமி தான் கூப்பிட்ருந்தோம். அப்போ நாங்கள் வழக்கமாக மீனாட்சி மிஷனில் தான் டாக்டர் சேதுராமன் தலை நடத்துவோம். வெள்ளி விழானால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ராஜாமுத்தைய மன்றத்தில் வச்சுருந்தோம். ஒரு முழு நாள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்திருந்தார். வந்தால் அந்த நிகழ்ச்சி அவ்வளோ அருமையாக இருந்தது. அதில் அவர் பேட்டி எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்காக இந்த பண்ணார்னா பல்வகை குரலில் மிமிக்ரி பண்ணி காமிச்சார். நம்பியார், பழைய நம்பியார் எப்படி பேசுவார், வயசான நம்பியார் எப்படி பேசுவார், அதே மாதிரி இதெல்லாம் அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கும் கமல் சாருக்கு எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டதுன்னு. அவர் உடனே என்னங்க உங்கள் நட்பை காட்டலுமா அப்படின்ட்டு அவர் சொன்னார், நான் மிமிக்ரி பிறர் குரலாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், கமல் சார் தான் முத முதல்ல என்ன பண்ணார்னா இந்த ஒலி இது சேர்க்கைக்கு என்னை பயன்படுத்தினார். உதாரணமாக சண்டை காட்சியப்போ டிஷும் டிஷும் அப்படிங்கிற அந்த சவுண்டெல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன இது பண்ணி அந்த மாதிரி அவர் பயன்படுத்தினார். இப்போ நீங்கள் இந்த சைனீஸ் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், அந்த பேச்சு அந்த சவுண்டு இதுக்கெல்லாம் மயில்சாமி நெட்டி குரல் அப்படி பொருந்தி வரும். அதே மாதிரி அந்த ஹியூமர் கிளப் நிகழ்ச்சியில் மதியானம் சாப்பாட்டுக்கு மேலே எல்லோரும் போயிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அந்த அதுக்கு மேலே வந்த கூட்டத்தை எங்களால் சமாளிக்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் அவர் மயில்சாமி தான் சொல்லணும். அதே போல் நானும் அவரும் பல படங்கள் நடிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமாக இயக்குனர் கவிஞர் பா விஜய் அவர்களுடைய படத்தில் நானும் அவரோட நடித்த அந்த பாண்டிச்சேரியில் நடித்த அந்த நிகழ்ச்சியை நான் மறக்கவே முடியாது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நடிப்பு தொடர்பு பழக்கம் குடும்ப உறவு எல்லாருக்கும் எல்லாம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம், இந்த ஒரு உருவமாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய மயில்சாமி தாங்க. அவர் பிறந்தது கோபிச்செட்டிப்பாளையம், இருந்ததெல்லாம் சென்னை, வளர்ந்ததெல்லாம் சென்னை, வாழ்ந்ததெல்லாம் சென்னை. என்ன பெரிய ஆச்சரியம்னா, நல்ல ஒரு சிவபக்தர். இந்த சிவபக்தர் சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு அதிகாலையில் அவர் வந்து நம்ம விட்டு பிரிகிறாருங்கிறப்ப உண்மையிலேயே சிவன் அவரை தன்னோடு அழைச்சிக்கிட்டாருன்னு நான் எடுத்துக்கிறோம். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிடுவோம். ஆனால் மயில்சாமி எப்போவும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாருங்க. அவர் நடித்த படத்தில் இல்லைங்க, அவர் நடிக்காத படத்தில் கூட அவருக்கு ஒரு பேர் உண்டு. தனி ஒருவன்னு ஒரு படம் வந்தது. அப்போ அந்த படத்தில் அவர் நடிக்கலை, ஆனால் அதில் வர்ற வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவான், ஏய் நாங்கள் மயில்சாமி மிங்கிரியே பார்த்தவங்க தெரியுமா அப்படிம்பாங்க. இது சொன்னால் தியேட்டரை அப்படி கைதட்டோம். அப்போ அவருடைய குரலுக்கு எத்தனை ஒரு மரியாதை. பசிக்குதண்டா பசிக்குதண்டான்னு சொல்கிறேன், உன்னை தூக்கி மார்பலை போட்டுக்கிட்டு கை சம்மா கை வீசு கடைக்கு. மிமிக்ரி பண்ணார், சிரிக்க வச்சார், நடிகராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலே யாருடைய துன்பம் கண்டோம் அதை போக்கணும்னு ஓடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் மயில்சாமி. திரையுலகம் அவரை இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மயில்சாமி அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருடைய குரலும் அவருடைய நடிப்பும் உலக மக்களுடைய மனதிலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுகிறோம்.